உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஃப்ரெண்ட், இங்க ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுவும் பிடிக்கல ஃப்ரெண்ட், அந்த பக்கமா போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், வாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ ஃப்ரெண்ட். எனக்கு பிடிச்சதை நானே எடுக்கிறதுல என்ன த்ரில் இருக்கு ஃப்ரெண்ட்? நான் எங்க அம்மா கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டிருக்கேன், நீங்களும் எங்க அம்மா மாதிரியே எடுக்கிறீங்களான்னு பாப்போம். அந்த மாதிரி எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு பிடிச்சதை நான் எடுத்து கொடுக்குறேன். சரி, கண்ண மூடுங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்? மூடுங்க ஃப்ரெண்ட், close your eyes, close your eyes, close your eyes, close your eyes. Open your eyes. இதுதான் உங்களுக்கு என்னோட கிஃப்ட். இதுல நம்ம ரெண்டு பேரோட போட்டோவும் வச்சு தருவேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட். சார், இந்த லாக்கெட்ல போட்டோஸ் வச்சிட்டீங்களா? அதான் மேடம் வச்சிட்டு இருக்கோம். 2 மினிட்ஸ் மேடம். எவ்வளவு ஆச்சு? சரி, வேற எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதும். ஓகே சரி, வாங்க போலாம். என்ன சார், இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் இதே லாக்கெட் வாங்கிட்டு போறீங்க? சரி, எங்களுக்கு இதுல போட்டோ வச்சு கொடுத்துருங்க. இந்த 2 மினிட்ஸ் அதோ வச்சார். நேரம் ஆயிடுச்சு, தமிழ் இன்னும் காணுமே. வாங்க தம்பி. அப்பவே தமிழோட ஆட்டோ சத்தம் கேக்குதேன்னு வெளியே வந்தேன். ஆட்டோக்காரர் தான் சொன்னாரு நீங்க இவ்வளவு கூட்டிட்டு வருவீங்கன்னு. ஆமாமா, நானும் அன்னைக்கு வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் போன்ல பேசினதோட சரி, சென்னையில இருந்து நேத்து தான் வந்தேன். ஓஹோ, இங்க வந்ததும் உடனே இந்த குட்டி ஃப்ரெண்ட பாக்கணும்னு தோணுச்சு. அதான் சும்மா கூட்டிட்டு போய் வெளியே சுத்திட்டு வந்தோம். ஆமா பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கேன்ல, அதனால என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நீதான் கேட்டிருப்ப. சத்தியமா நான் கேக்கல பாட்டி, நீங்க வேணா அவரையே கேட்டு பாருங்க. நானே தான் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தேன். கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு சின்ன கிஃப்ட், அவ்வளவுதான். நீங்க எதுக்கு தம்பி பாக்குறப்பெல்லாம் எதையாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. குழந்தை தானம்மா, பெருசா என்ன கேட்டு போறாங்க? நீங்க வேற தம்பி, நேத்து என்கிட்டயே வந்து பாட்டி நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்ல, எனக்கு 10 பவுன்ல சங்கிலி வாங்கி போடுங்கன்னு கேக்குறா. சார், இப்படி திடீர்னு வந்து பணத்தை கொடுன்னு பிரச்சனை பண்ணா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க சார், வட்டியும் முதலுமா உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறோம். மேடம்,
இப்படியே செட்டில் பண்ணிடுறேன் செட்டில் பண்ணிடுறேன்னு பேசிய பல தடவை டைம் கொடுத்தாச்சு. போன தடவை பணம் கேட்க வரும்போது உங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் பணம் செட்டில் பண்ணுறேன்னு ஜாமீன் கொடுத்துட்டு போனார் மேடம். அந்த மனுஷன் சொன்ன மாதிரியே இருந்த வரைக்கும் கரெக்டாக வட்டியை கொடுத்தாரு. எங்க நல்லவங்களுக்கு தான் காலமே இல்லையே, பாவம் போய் சேர்ந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் வட்டியும் இல்லை அசலும். இதில் இப்போ நீங்கள் இன்னும் டைம் கொடுங்கன்னு கேட்குறீங்க. சரி, பணம் எப்போ கொடுப்பீங்க? எனக்கு ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ். உங்கள் பணத்தை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன். இன்னும் 6 மாதமா மேடம்? இப்போவே வட்டி ஆட்டோமீட்டர் மாதிரி ஏறி கிடக்கு மேடம். இன்னும் 6 மாதம்னா அந்த வட்டியும் சேர்த்து ஏறுமே மேடம். அதை கட்டணும்னா இந்த வீட்டை வித்தா கூட பத்தாது மேடம். பேசாம ஒன்று செய்யலாம் மேடம். உங்கள் வீட்டுக்காரர் தானே ஜாமீன் கொடுத்தாரு, அதனால உங்கள் மாமனார் வீட்டுக்கே போய் உங்கள் மாமனார்கிட்ட உங்கள் புள்ள தான் இந்த மாதிரியெல்லாம் சொன்னார், இப்போ என்ன சார் பதில்னு அவர்கிட்டயே கேட்குறேன். அவர் பணம் கொடுத்தா வாங்கிட்டு போகிறேன் மேடம். இல்லைங்க, தயவு செஞ்சு அங்கெல்லாம் போய் கேட்காதீங்க. இது எங்க பிரச்சனை, நாங்க எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறோம். அதான் மேடம், எப்படி கொடுக்க போறீங்க? இத பாருங்க மேடம், நான் ஒரு பெஸ்ட் ஐடியாவா சொல்றேன். உங்க அப்பாவை இதோ இந்த பேப்பர்ல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்க. இந்த வீட்டை வித்து என் பணம் போக மீதி பணம் இருந்தா திருப்பி கொடுத்துறேன். ஒருவேளை அதுவும் பத்தலன்னா மேடம்காக அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? இதை பாருங்க மேடம், இதை விட பெஸ்ட் டீலு உங்களுக்கு யாருமே தர முடியாது மேடம். பெரியவருக்கு புரிய மாட்டாங்க மேடம். நீங்க பார்த்து எடுத்து சொல்லி கையெழுத்து போட சொல்லுங்க மேடம். நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம், என்னடா சொல்றீங்க? சார், இப்படிலாம் பேசினா எப்படி சார்? இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் எப்படியாவது பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். ஆமா தம்பி, இந்த ஒரு தடவை மட்டும் டைம் கொடுங்க, இல்லனா நானே உங்க ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். என்ன பெரியவரே, இந்த மாதிரி எத்தனை தடவை சொல்லியிருக்க? கொடுத்தியா? ஆனா இப்ப உன் பொண்ணு சொல்லியிருக்கு, அவங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, மேடத்துக்காக ஒரு 10 நாள் டைம் தரேன் மேடம். அதுக்குள்ள செட்டில் பண்ணிருங்க மேடம், இல்ல 11வது நாள் இது என் வீடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.